அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஈஸி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஈஸியாக ஆட்டு நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டு நெஞ்செலும்பு 1/4 கிலோ, 10 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 6 பூண்டு இடித்து வச்சுருக்கேன், 1/2 இன்ச்சு சைஸு இஞ்சி அதையும் இடித்து வச்சுருக்கேன். ஆட்டுக்கறியை கழுவி சுத்தமாக எடுத்துட்டு சின்ன வெங்காயம், இடித்த பூண்டு, இடித்த இஞ்சி, மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி 600 ml சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ மூடி 6 விசில், உள்ளில் 4 விசிலும் சிம்மில் வச்சு 2 விசிலும் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இடித்த மிளகு ஜீரகம் அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம நெஞ்செலும்பு சூப்பு தயார். இது நல்லா சூப்பராக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லா மிஸ்ஸி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.